விவசாயிகள் ரொம்ப ஆசையா வளர்ப்பு சாலைகளுக்கு உட்கார்ல நிறுவனம் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் பெங்களூர் சென்னை அதை போன்ற பெருமாநிலத்துக்கு போய் யாரெல்லாம் கம்பெனி நடத்துறாங்க வீக்கெண்ட் வந்து உட்கார்ந்து போயிருங்க அவங்க அனுபவத்துக்கு எப்பொழுதுமே எப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதுதான் அந்த விஷயம் கன்னியாகுமரி இஷ்யூவை பொறுத்தவரை எங்களுடைய கட்சியை சார்ந்த தலைவர்கள்ட்ட பேசியிருக்கோம். போய் அந்த மாணவியிட்ட போய் அமர்ந்து முழுமையாக அதை கேட்டுவிட்டு அதன் பின்பு எப்படி நடவடிக்கை எடுக்க முடியுமோ, அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி இதில் தலையிட்டு நிச்சயமாக அந்த குழந்தைக்கு மரியாதை மட்டுமல்ல, அவர் பிறந்த சமூகத்தில், பிறந்த சமுதாயத்தில், அவர் பிறந்த மதத்தில் வாழ்வதற்கு அந்த குழந்தைக்கு உரிமை இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு மாறிட்டோம். கன்னியாகுமரி எப்பொழுதும் நான் சொல்லிக் கொண்டிருப்பேன், கிட்டத்தட்ட கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக குறிப்பாக அந்த டெமோகிராஃபிக் சேஞ்ச் என்பது மிகப்பெரிய அளவில் கன்னியாகுமரியில் நடந்திருக்கிறது. நீங்கள் 1991 சென்சஸ், 2001, 2011, இப்போ 21 டேட்டா அதில் வெளியே வரும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி 40 ஆண்டுகளிலே கன்னியாகுமரியை பொறுத்தவரை அந்த டெமோகிராஃபிக் சேஞ்ச் என்பது மதத்தின் அடிப்படையிலே மாறி இருக்கிறது அப்பட்டமாக நமக்கு தெரியும். புதிய கல்விக் கொள்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 3வது கல்விக் கொள்கை இந்தியாவை பொறுத்தவரை 3வது கல்விக் கொள்கை நம் புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லுகின்றோம். அதனுடைய நிலைப்பாடு தான் அரசினுடைய நிலைப்பாடு. ஹிந்தி என்பது எங்கேயும் திணிக்க மாட்டோம், 2 மொழி கட்டாயமாக நீங்கள் படிக்க வேண்டும், 3வது மொழி ஆப்ஷனல் மொழியாக படிக்க வேண்டும், அதாவது தமிழும் ஆங்கிலமும் கட்டாயமாக படியுங்கள், ஆப்ஷனல் மொழியாக உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படியுங்கள் என்று தான் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை சொல்லி. இதுதான் அரசினுடைய உறுதியான நிலைப்பாடு. குவாலிட்டி அடிப்படையில் நம்ம மொழி தான் நம்பர் 1. இது நாம் சொல்ல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு பாரத பிரதமராக, முதன் முதலாக ஒரு பாரத பிரதமர் 1 முறை அல்ல, 4 முறை இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்க, உலகத்தில் தொன்மையான பழமையான மொழி என்னவென்றால் தமிழ் மொழி. இது பாரத பிரதமர் ஆன் ரெக்கார்ட். இப்போ குவாண்டிட்டி அடிப்படையில் தமிழை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கான முயற்சி 20 ஆண்டு காலம் டார்கெட் வச்சு வளரும். பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுது ஆட்சிக்கு வந்ததோ 2014 உங்களுக்கு தெரியும், 1 ஆண்டும் கூட இது சமத்துவ நாளாக பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவிலே அவருக்கு சம்பந்தப்பட்ட இடம் என்பது 5. இதை பஞ்சஸ்தீலா என்று சொல்லுகின்றோம். அவர் பிறந்த இடம் மாவ், அவர் படித்த இடம் லண்டன், அதன் பின்பு அவருக்கு புண்ணியம் கிடைத்த இடம் நாக்பூர், அவர் உடல் இறந்த பின்பு சமாதான இடம் மும்பை, அவருடைய அரசியல் நடந்த இடம் டெல்லி. இந்த 5 இடங்களையும் கூட இந்தியாவிலே முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பிரதமர் முதலமைச்சர்கள் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் மத்திய பிரதேசில், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லண்டன், டெல்லி, நாக்பூர், பாம்பேயில் 5 இடத்தையும் 8 ஆண்டில் ஒழுங்குபடுத்தி அந்தந்த இடத்த விலைக்கு வாங்கி, லண்டனில் போய் தேர்டு பார்ட்டிட்ட இந்திய அரசு விலைக்கு வாங்கி 5 இடங்களையும் கூட பஞ்சஸ்தீலா என்று சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு மானுமெண்ட்டாக பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் செய்திருக்கின்றோம். இது 70 ஆண்டு காலம் ஆச்சு. டாக்டர் அம்பேத்கர் அவர்களை புகழ்ந்து இந்திய மக்களுக்கு கொண்டு போகிறது. ஆனால் இப்போ தான் அவங்களாம் சமூக நீதியை பற்றி பேசுறதுக்காக நடிக்கிறாங்க. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செயலை பார்த்தீங்கன்னா, 14 என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கொண்டாடக்கூடிய நாளாக நாங்கள் எப்போ அறிவிச்சிட்டோம். திமுக தொண்டர் கொண்டாடுவாங்களா? திமுகவுடைய பூத்தில் அம்பேத்கர் ஃபோட்டோவுக்கு வச்சு நாளைக்கு மாலை போடுவாங்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய 67,000 பூத்தில் நாளை காலை 10 மணிக்கு 67,000 பூத்தில் பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்களுக்கு புகைப்படத்துக்கு அஞ்சலி செலுத்துகின்றோம். நானும் நம்முடைய அமைச்சர் முருகன்ஜி அவர்களும் நாளை காலை சென்னையில் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் ஐயா அவருடைய உருவ சிலைக்கு போய் மாலை போகிறோம். இது வந்து காலங்காலமாக செய்கிறது. நாங்கள் பூத்து வேலையாக செய்கிறோம், கட்சி வேலையாக செய்கின்றோம். சும்மா அரசில் போடுறாங்க கட்சி அப்படிங்க, சமூக நீதியாக ஊரிய கட்சி. இதே தமிழகத்திலே பொய்யும் புரட்டும் சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தப்பான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள், அதை உடைத்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. நவோதயா ஸ்கூல் தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு. அதற்கு ஒரே ஒரு பிரச்சனை, மாநில அரசு அதற்கு எதிராக இருக்கின்றார்கள். ஒரு நவோதய பள்ளியை கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த பள்ளிக்கு தேவையான நிலத்தை கொடுப்பது மாநில அரசினுடைய கடமை. அதை மாநில அரசு முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது.